ரெண்டு சொல்லாதீங்க, நிலாவை கட்டி சோறு விட்டுறாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு அறிவியல் இருக்கு. அதாவது குழந்தை வயிற்றுல இருக்கும் வந்து தொப்புள் கொடி வழியா சாப்பிடறோம், பிறந்ததுக்கு அப்புறம் தொப்புள் கொடி வெட்டி எடுக்கப்படுறதுனால தொண்டையில இருக்க உணவு குழாய் வழியா சாப்பிடும். ஆனா உணவு குழாய் வந்து 5 வருஷம் ஆகும் அது வந்து விட்டம் விரிய வரதுக்கு. அதனால நம்ம குழந்தைக்கு வந்து மேலே கட்டி நிலாவை கட்டி சோறு விட்டணும்னு வைங்கன்னா குழந்தை வந்து மேலே பார்க்கும், மேலே பார்க்கும்போது தொண்டையும் அந்த உணவு குழாய் விரிவடையும். அதான் அந்த அறிவியல் நண்பா. குழந்தைய முடிஞ்ச அளவுக்கு நிலாவை கட்டி சோறு விட்டுங்க, போனையும் டிவியோ கட்டி கொள்ளாதீங்க. தேங்க்யூ நண்பா. நிலா ஒரு ஒரு வீட்லயும் வந்து செக் பண்றாங்க, கொட்டாங்குச்சியில தண்ணினா ஃபைன், கொடக்கல்ல தண்ணினா ஃபைன், டயர்ல தண்ணினா ஃபைன், தண்ணி நின்னாலே ஃபைன், மழை பெஞ்சா ஒரு வாரம் ரோட்ல தண்ணி நிக்குது, இதுக்கு வந்து யாரு மேல ஃபைன் போடுறது? சமீபத்துல பேனர் விழுந்து ஒரு பொண்ணு இறந்துருச்சு, அதை வச்சவங்க மேல நடவடிக்கை எடுக்காம பேனர் அச்சடிச்சு அச்சகத்துக்கு சீல் வைக்கிறவங்க சட்டம், அதே மாதிரி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பதிலா அது விற்பனை செய்யற டாஸ்மார்க் கடைக்கே சீல் வச்சுட்டு போங்களேன், பிரச்சனையே முடிஞ்சிரும்ல. பக்கத்து ஸ்டேட்ல ஒரு மக்களுக்கான தலைவர் பேரு ஜெகன்மோகன் ரெட்டியா, பக்கம் பக்கமா சாதனை வருது. ஆனா நாம மட்டும் என்ன சும்மாவா, நம்மளுடைய சாதனையும் தீபாவளிக்கு மறுநாள் வரும். 400 கோடிக்கு மதுவான விற்பனை, வெயிட் அண்ட் சீ. யோ மாப்பிள்ள, ட்ரெயின்ல டிக்கெட் எடுப்பானியா? ஒத்த கூட தமிழ்காரனா இல்லையா? எல்லாம் இந்தியா பசங்களா இருக்கானுங்க. நம்ம பசங்க தான் ரயில்வே எக்ஸாம் எழுத போலயே. எங்க போறானுங்க? பாதி பேர் ஏன் நடிகர் பெருசா ஓன் நடிகர் பெருசா சண்டை போட்டுட்டு இருந்தா, மீதி ஏன் ஜாதி பெருசா ஓன் ஜாதி பெருசா சண்டை போட்டுட்டு இருக்கா? அப்புறம் அப்புறம் என்ன இருக்கிற கேப்ல எல்லாம் அம்மா கேரேம் கோட் ஃபேமிலி வந்து சஞ்சா காடிச்சுட்டு இருக்கு. வாழ்க்கையில வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வியுற்றவனுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. வேடிக்கை பார்த்தவங்களுக்கும் விமர்சனம் செஞ்சவங்களுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. இவங்கள பத்தி நீங்க கவலைப்படாம வெற்றியோ தோல்வியோ உங்க வாழ்க்கையோட இலக்கை நோக்கி தைரியமா பயணம் செய்யுங்க. நன்றி.